வணக்கம். இப்போ நம்ம நிறைய நேயர்கள் நம்மளுடைய வாஸ்து வீடியோக்களை பார்த்துட்டு ரொம்ப கேள்விகள் ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸு. அதில் குறிப்பாக சில நேயர்கள் ரொம்ப பயத்தோடு கூடிய சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. பயப்படாதீங்க, எப்பொழுதுமே இறைவன் படைத்த போதே நமக்கென்று ஒரு வாழ்க்கை, நமக்கென்று ஒரு சூழல், நமக்கென்று ஒரு இடம், இதை கொடுக்காம நம்மளை படைக்க மாட்டார். ஒரு பிள்ளையை பற்றுக்கிற நம்மளே அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு யோசிக்கிற போது நம்மளை படைத்த ஆண்டவனுக்கு அந்த அக்கறை இருக்காதான்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்தா உங்களோட குழப்பத்துக்கு நீங்களே விடை காண முடியும். இதில் குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விகள், நிறைய நேயர்கள் கேட்ட கேள்விகளில் உன்னதமாக நான் முக்கியமாக எடுத்துக்கிட்டு சொல்ல வேண்டியது ஏன் வந்ததுன்னு கேட்டால், ஒரு நேயர் கேட்டிருந்தார், நான் மேற்க பார்த்து வீடு கட்டியிருக்கிறேன் சார், இதை வந்து பார்க்குறவங்க பூராவுமே என்னை பயமுறுத்துகிறாங்க, எதுக்கு மேற்கு பார்த்து வீடு வாங்கினேன், எதுக்கு மேற்கு பார்த்து வீடு கட்டிட்டேன், மேற்கு பார்த்து வீடு வந்து சரியாக வராதே, சூரியன் மறைகின்ற இடத்த பார்த்து வீட்டை கட்டியிருக்கிறியே. அது வந்து அந்த நேயர் கேட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது என்னோடய சொந்த கருத்து இல்லை. இது பேய்களின் குடியிருக்கிற வீடாக இருக்குமே, இது இருட்டு தானே இந்த வீட்டுக்குள்ளே நிறைய நுழையும், வெளிச்சம் வராத வீடாக பார்த்து வாங்கிட்டீங்களே, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு ஒரு நேயர் எனக்கு கமெண்ட்ஸ் அடிச்சிருந்தாங்க. தயவுசெய்து அந்த நேயருக்கான பதில் மட்டும் இல்லாமல் மேற்க பார்த்து வீடு கட்டின அத்தனை நேயர்களுக்கும் இந்த பதில் பொருந்தோம். தயவுசெய்து மேற்க பார்த்த வீடு கட்டி மேற்க பார்த்த வீடு வாங்கி குடியிருக்கக்கூடியவர்கள் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. அப்படி மேற்க பார்த்த வீடெல்லாம் தவறானது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம். தெற்கும் வடக்குமாக ஒரு தெரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அல்லது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி ஒரு தெரு போனால், அந்த தெருவில் ஒரு சைடில் இருக்கிற வீடுங்க பூரா மேற்கு பார்த்து தான் இருக்கும். அப்போது நீங்கள் மேற்கு பார்த்தே வீடு வாங்கக்கூடாது, மேற்கு பார்த்தே குடியிருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த தெற்கும் வடக்கும் இருக்கக்கூடிய ரோட்டில் ஒரு சைடு தான் வீடு கட்டணும், ஒரு சைடு ஒருத்தர் கூட வாங்கக்கூடாது, கட்டக்கூடாது, இதெல்லாம் நியாயமா, இப்படியெல்லாம் இன்றைக்கி வாழ்கிறோமா, இதை நீங்களே யோசித்தா உங்களோட பயம் போயிடும். சரி, இருந்தாலும் வாஸ்துப்படி என்ன அப்படிங்கிற கருத்துக்கு இப்போ நான் வாரேன். இந்த மேற்கு பார்த்து வீடு கட்டுறது வீடு வாங்குறதுல தவறே இல்லை. இதில் எந்த திசையில் நீங்கள் வீடு கட்டினாலும் வீடு வாங்குறாலும் தப்பு இல்லை. இப்போ தெற்கை பார்த்தும் வாங்கிக்கலாம், வடக்கை பார்த்தும் வாங்கிக்கலாம், கிழக்கை பார்த்தும் வாங்கலாம், மேற்கு பார்த்தும் வாங்கலாம், இது தவறே கிடையாது. என்னன்னா வாஸ்து என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இந்த சைடில் வீடு வாங்காதேன்னு சொல்லலை, இந்தந்த விஷயங்களை இந்தந்த பகுதிகளில் வைத்து கொண்டால் வாஸ்துப்படி கரெக்டுங்கிறதா நோக்கம் அது கருத்துக்களை தவிர, ஒரு திசை என்பதே ஒரு மோசம் என்ற கருத்துக்கு ஒருபோதும் செல்லக்கூடாது. இப்போ மேற்கு பார்த்த வீடு வாங்குறதுல அந்த நேயர் கேட்டிருந்தார், என்னோடய வீடு இந்த மாதிரி சைஸில் இருக்குன்னு ஒரு படமே காட்டியிருக்கிறீங்க, ஆக அந்த படத்தை பார்க்குற போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்கள் வீடு. அதாவது மேற்கு பார்த்து ஒருத்தர் வீடு வாங்கணும் அல்லது ஒரு மனையை வாங்கி வீடு கட்டணும்னா தென்மேற்கில் வாசல் வைக்காதீங்க, ஜன்னல் வைக்காதீங்க, வடமேற்கில், அதே மேற்கை பார்த்து நீங்கள் வடமேற்கில் தாராளமாக மேற்கு நோக்கி வாசல் வச்சுக்கலாம், அது மிகப்பெரிய உச்சஸ்தானம். அதாவது வடக்கு எல்லையை ஒட்டி மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லையிலே அந்த வடக்கு எல்லைக்கு பக்கத்திலே நீங்கள் ஒரு வாசலை வைத்து கொண்டீர்களானால் அதற்கு பேர் தான் நல்ல உச்சஸ்தானம். வடகிழக்குக்கு எவ்வளவு மதிப்பு உண்டோ அதே போல் வடமேற்குக்கும் ஒரு மரியாதை உண்டு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வடமேற்கில் தான் வாசல் இருக்குது. நேயர்கள் யார் வீடு கட்டினாலும் தென்மேற்கில் பெரும்பாலும் யாரும் இப்போ வைக்கிறது இல்லை, உஷாராயிட்டோம். நிறைய பேர் கொத்தனார்களே இன்றைக்கி சொல்லி கொடுக்குற அளவுக்கு இதை கற்றுக்கிட்டாங்க, அது நல்ல வரவேற்க தகுந்த விஷயம். அதனால் வடமேற்கில் வாசல் வைத்து வீடு கட்டி கொண்டால் மிகப்பெரிய சிறப்பு. என்ன, அந்த வாசலுக்கு லெஃப்ட் சைடில் வடக்க பார்த்து ஜன்னல் வச்சுக்கோங்க, அதே வாசலுக்கு பக்கத்தில் மேற்க பார்த்து ஜன்னல் வைக்காமல் இருந்துக்கிறது ஓரளவுக்கு உசிதம். சரி, அப்படி ஒரு வீட்டை நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா மேற்கு பார்த்து வடமேற்கில் வாசல் வச்சு கட்டுற வீட்டுக்கு தாங்க கிச்சன் சிறப்பான ஒரு இடத்துல அமையும். தென்கிழக்கில் கிச்சன் அமையிறது, ஆக தென்கிழக்கில் கிச்சன் அமைவது என்பது வீட்டுக்கு பின்புறத்தில் கிச்சன், அந்த கிச்சன் வந்து சமையலறை என்பது தென்கிழக்கு ஸ்தானத்தில் பக்காவாக உட்கார வைக்கலாம். அதாவது தென்கிழக்கும் தென்மேற்கும் பெண்களுக்கு உண்டான இடம், வடகிழக்கும் வடமேற்கும் ஆண்களுக்கு உண்டான இடம். இந்த வடமேற்கும் வடகிழக்கும் வந்து எப்பொழுதுமே வடக்கு என்று சொல்லக்கூடிய திசை ஆணுக்கு சொந்தமாகவும் தெற்கு என்பது பெண்ணுக்கு சொந்தமாகவும் பிரிக்கப்பட்ட திசைகள். அதில் தென்கிழக்கில் சமையலறை வந்ததுன்னா அது பெண்ணுக்கு உண்டான பதவி. இப்போ ஆண்கள் சமைக்கிறதே இல்லையான்னு கேட்பீங்க, ஆண்கள் சமைச்சிங்கன்னா தப்பு ஒன்றும் கிடையாது, அது தென்கிழக்கில் சமையலை இருந்தால் டேஸ்ட்டாகவே ஃபுட்டு வந்துடும்.
கை நிறைய உப்பு அள்ள மாட்டீங்க, உப்பு அள்ளினாலும் போடுறது கணக்காக தான் போடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை சுட்டி காட்டக்கூடியது தென்கிழக்கு. ஏன் வந்து தென்கிழக்கில் சமையல் ரூம் வச்சா நல்லதுன்றோம், ஏன் வந்து அங்கே சமையல் ரூம் வச்ச உடனே மீதி எல்லாம் சரியாயிடுமா? இல்லை, தென்கிழக்கில் சமையல் பண்ணுற இடத்துல தாராளமாக அந்த இடத்துல சமையல் பண்ண ஆரம்பிக்கிற போது மனம் ஒருமுகப்படும், டேஸ்ட் நல்லா வரும், எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க, உணவு வீண் போகாது. இதெல்லாம் அந்த சமையலறைக்கு சொந்தமான செய்திகளா இல்லையா? அதுபோல் வடகிழக்கில் போஜனம் வச்சுக்கலாம். இந்த தென்மேற்கில் வடமேற்கில் நீங்கள் வந்து வாசல் வைக்கிற போது வடகிழக்கில் போஜனம் வைக்கிறதுக்கு அருமையான ஒரு இடம் கிடைக்கும். அது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடியது. வடகிழக்கில் போஜனம் அமைஞ்சால் ரொம்ப உன்னதம், இறை அனுகூலம், இறை அருள் கூடிய இடம் வடகிழக்கு. அதே போல் தென்மேற்கில் பெட்ரூம், சிறப்பான ஒரு பெட்ரூம் விழும். இப்போ சில பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, தென்மேற்கில் பெட்ரூம் போட்டால் படிக்கட்டை வச்சு மேலே போகிறதுக்கு ஒரு இடம் வேணுமே, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. படிக்கட்டை வச்சு உள்ளே கூடி போகணும்னா நீங்கள் தென்மேற்கில் தான் படிக்கட்டு போட்டு, அது படிக்கட்டுக்கு போக மிச்ச இடத்துல தான் நீங்கள் பெட்ரூம் போட முடியும். அது உங்கள் இடத்தை சார்ந்த விஷயங்கள். அப்போ அந்த தென்மேற்கில் பெட்ரூமும் போடலாம், தென்மேற்கில் படிக்கட்டுகளும் போடலாம். எப்பொழுதுமே படிக்கட்டுகள் என்பது ஒன்று மேற்கு நோக்கி ஏறணும், இல்லை தெற்கு நோக்கி ஏறும்படியாக இருக்கணும். ஆரம்பம் தான் ரொம்ப முக்கியம், போய் முடிவடைகிறது நமக்கு கணக்கில்லை. இப்போ 10 மாடி இருக்கக்கூடியவங்களுக்கு 10 இடத்துல போய் டச் ஆகும், திரும்ப ஏறும். ஆக ஆரம்பம் பூமியிலிருந்து நாம் படிக்கட்டுகளை ஏறுகிற போது ஒன்று தெற்கு நோக்கி ஏறணும், இல்லை வடக்கு நோக்கி ஏறணும், சரி ஒன்று தெற்கு நோக்கி ஏறணும், இல்லை மேற்கு நோக்கி ஏறும்படியாக படிக்கட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல பிரமாதம் ஆகிடும். இப்போ நிறைய நேயர்கள் கேட்ட கேள்வி, மேற்கு நோக்கி வீடு வாங்கிறதே தப்பு, என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, மேற்கு என்பது சன்செட் ஆகிற திசை அப்படின்னு பொது கருத்து. சூரியன் உதயமாவதும் சூரியன் மறைவதும் என்பது சூரியன் மறையலைங்க, பூமி சுற்றுது. சூரியன் எங்கே இருக்கிறாரு? அங்கே தான் இருக்கிறார். அவர் எங்கேயும் ஓடலை, ஒளியலை, மறையலை, உதிக்கலை, ஒன்றும் பண்ணலை. நம்ம பூமி இயல்பாகவே அதனுடைய ஆற்றலோடு சுழன்று கொண்டிருக்கிற காரணத்தால் மேற்கு திசையில் பூமி மறையிறது, சூரிய வெளிச்சம் காணாமல் போயிடுதுன்னு சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் மேற்கு பக்கம் பார்த்த வீட்டில் தான், மேற்கு பக்கம் பார்த்த வீட்லேயும் தெற்கு பக்கத்தில் பார்த்த தெற்கு திசை பார்த்த வீட்லேயும் தான் ஈவினிங்கில் நல்ல காற்றோட்டம் இருக்கும். நல்லா பாருங்கள், ஈவினிங்கில் நைட்டில் வெயில் காலத்தில் தெற்கிருந்து தான் நல்ல காற்று வரும். அதேபோல் மேற்கிலிருந்தும் தென்மேற்கிலிருந்தும் காற்று வரும். இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய வாய்ப்புகளாக மேற்கு திசையில் வீடு கட்டினா சிறப்பாக தான் இருக்கும். இல்லை ஜாதகத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. சில பேர்களுக்கு வந்து மேஷராசிக்காரங்களாக இருப்பாங்க, ஜோசியர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா நீங்கள் உடனே கிழக்க பார்த்து வீடு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் மேற்கு பார்த்து மனம் வச்சுருந்தா கிழக்க பார்த்து எப்படி வீடு கட்டுறது? அதேபோல் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா தெற்கு பார்த்து வீடு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் நீங்கள் மேற்கு பார்த்து வீடு கட்டுங்கம்பாங்க, கடகத்துக்கு வடக்கை பார்த்து வீடு கட்டுங்கம்பாங்க. இது ஜோதிடத்தில் வரக்கூடிய விதிமுறைகளுக்கும் வாஸ்துப்படி வரக்கூடிய விதிமுறைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஆக இந்த கிழக்கு வடக்கு தெற்கு என்று சொல்லக்கூடியது ஜோதிடத்தில் சொல்லக்கூடியதை வந்து நீங்கள் பயணங்கள் பண்ணுகிறது, ஊர் விட்டு ஊர் போகிறது, தொழில் நடத்த போகிறதுக்கு பயன்படுத்தலாமே தவிர, இது வீடு கட்டி குடியிருக்கிறதுக்குங்கிறது வாஸ்துப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டால் போதும். எந்த ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் வாஸ்துவின்படி நீங்கள் வீட்டை அமைத்து கொண்டால் அது எந்த திசையை நோக்கி இருந்தாலும் அந்த வீடு உங்களை வாழ வைக்கும் என்று சொல்லக்கூடிய தகவல் தான் உண்மை. அதனால் மேற்கு பார்த்து வீடு கட்டினா ரொம்ப நல்ல பலனே வராது, குடும்பமே கஷ்டப்பட்டுடும், இல்லை ஏதாவது நடந்துடும், என்னமோ ஏதோ பயம் அப்படிங்கிறத தயவு செய்து மேற்கு நோக்கி வீடு கட்டியவர்கள் விட்டுவிட வேண்டும். மேற்கு நோக்கி வீடு கட்டுறது தப்பு இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன இப்படி பண்ணிக்கணுங்கிறத மட்டும் தீர்மானம் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேற்கு நோக்கிய வீடும் சிறப்பாகவே இருக்கும். அதிலே வடமேற்கில் வீடு கட்டுறதுங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஆக நீங்கள் வடமேற்கில் வீடு கட்டுறது அப்படிங்கிறதுல உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியாக இருந்துச்சுன்னா அதை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது தான் வாஸ்துவினுடைய ரகசியம். இதை வந்து ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். நிறைய நேயர்கள் இந்த கேள்வி கேட்டதுனால இந்த பதிலை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதிலும் ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டால் நீங்கள் தயவுசெய்து எனக்கு ஒரு கமெண்ட்ஸில் போடுங்க, நான் அதை பார்த்துட்டு அடுத்தது நான் சொல்லாமல் விட்டதை சொல்லாததை திரும்ப சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நேயர்களே, நன்றி, வணக்கம்.